ஹை கேமர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ இல்லாமல் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ரெண்டு மூணு வீடியோ சொல்லிகிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஹைரன் கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 GB ரேம்லாம் மொபைல் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப லேக் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த ஒரு வீடியோவில் உங்களோட லோயன் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லேகே இல்லாமல் ஹைரன் கேம்ஸ்லாம் விளாட்றது அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் வச்சிருக்கேன். ஸோ இந்த 3 ஸ்டெப் நீங்கள் பண்ணுறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா 70% உங்களோட லேக் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். எனக்கு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ல ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ 64 GB எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 30 GB தான் யூஸ்ல இருக்கும். மிச்சம் 34 GB வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வச்சிருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக க்ளீனாக உங்களுக்கு கேம்லாம் விளையாட முடியும். அதுக்கப்புறம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேற யாராவது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நான் தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் லைட்டாக மாறி போச்சு. ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் வீடியோ கூட போடலன்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் 3 GB ரேம்லாம் நல்லாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். பட் இந்த 1 GB ரேம் மொபைல்ன்றதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். லைட்டான்னு சொல்கிறத ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் தெரியும். ஏன்னா 1 GB ரேம்லாம் இப்போ எதுக்கு இருக்குன்னே தெரியல. ஸோ இப்போ 2 GB ரேம்னா கூட ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி லெவலில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்ல போ 3 ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ வளவலாம் பேச வேணா இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 3வது ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்துக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐக்கான் தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெட்ஒர்க் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு 3 ஆப்ஷன் தெரியும். அதில் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே டூ நாட் ஆட்டோ அப்டேட்ஸ் ஆப் அப்படின்னு செலக்ட் ஆகிருக்கா பார்த்துக்கோங்க. அப்படி செலக்ட் ஆகலாம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரைன் ஆகும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம செகண்டாக பார்க்க போகிற டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட செட்டிங்ஸில் தான் இருக்குது. செர்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்டர் ஸ்பீட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டைப் அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு பாயிண்டர் ஸ்பீட் அப்படின்னு இருக்கும். இது ஒவ்வொரு மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகலாம். ஸோ கீழே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்பீட்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை மேக்ஸிமம் நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் ட்ராக்லாம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு ஆப்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸோ இது மிஸ் பண்ணிடாதே மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபோவ் ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பில்டு நம்பர், ஐ மீன் பில்டு நம்பர் இருக்கலாம் சொல்கிறது எம்ஐயூஎல்ல எம்ஐயூஎன் வருஷன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் போட்டிருக்கும். அது ஒவ்வொரு மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஸோ அதை 7 டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் எனபிள் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் போய் டெவலப்பர் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணாலும் சரி, இல்லை அடிஷனல் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா எல்லாமே கொச்சபஞ்சன் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனிமேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து போய் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் ட்ரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதை கிளிக் கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 2-3 GB ரேம் இருந்தீங்க அப்படின்னா 0.5 வச்சுக்கோங்க, இல்லை 0.5 அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் 1 GB ரேம் மொபைல் இருந்தீங்க அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் 2 GB இருந்தாலும் சரி, நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லைனா 0.5 வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் வித்துட்டு இருக்குது, இது அப்போ ஒரு 450 கிட்டே வச்சுக்கோங்க. ஸோ 450க்கு மேலே போகாதீங்க. ஸோ 450க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது மட்டும் பண்ணால் லேக் கிளியர் ஆயிருமா அப்படிங்கிறீங்க? கிடையவே கிடையாது. ஸோ அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 4XMSAA அப்படின்னு இருக்கும். ஸோ இது ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு இருக்கும், அது ஸ்டாண்டர்ட் லிமிட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் எந்த ஒரு ஆப்புமே ரன் ஆகாது. ஸோ நீங்கள் கேம் விளாடும்போது ரொம்ப லேக் இல்லாமல் கிளியராக விளாட முடியும். இப்போ நீங்கள் பார்த்த 3 ஸ்டெப்புமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களோட லேக் வந்து பார்த்திங்கன்னா 60-70% வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னுடைய 3 GB ரேம் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏன்னா நம்ம ஒரு சில ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன்லாம் நம்ம குறைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த வீடியோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான், கிட்டத்தட்ட 5 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பாருங்கள். ஸோ பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்களே ஏதாவது பண்ணுறேன் அப்படின்ட்டு எந்த ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிடாதீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கிலீஷில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் வீடியோ கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பை.